Hi students, welcome back to CS Knowledge Opener. This is Baskaran. So in the session, 11th Computer Science, English Medium and Tamil Medium Public Exam based on important questions 2022 and 23 தான் வந்து பார்க்குறோம். So Computer Science பொறுத்த வரைக்கும் 11th CS and CA-ல டோட்டலாக நமக்கு 18 chapters இருக்குது. இந்த 18 chaptersில் ஃபஸ்ட்டு chapter to 17th chapter வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 marks, 3 marks and 5 marks கொடுத்துருப்பாங்க. 18th chapter தமிழ் கம்ப்யூட்டிங் மட்டும் நமக்கு 2 marks ஆர் அதர்வைஸ் 3 மார்க்காகவும் அது நமக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக போர்டு எக்ஸாம், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அடுத்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே கேட்ட கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது எதெல்லாம் இம்பார்ட்டண்டாக இருக்குன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வந்துடும். ஸோ அப்போ இந்த கொஷின்ஸை மட்டும் நான் படித்த சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுமானா? பண்ண முடியாது. ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் படித்தீங்கன்னா அபோவ் 55+ நீங்கள் கண்டிப்பாக அதை எடுக்கலாம். அது நான் வந்து அஷ்யூர் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணணுன்னா புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் தரவாக கோத்ரூ பண்ணணும்ப்பா. இன்டீரியர் கொஷின்ஸும் சேர்த்து படிக்கணும், இன்டீரியர் 1 மார்க் படிக்கணும், ப்ரோக்ராம் கொஷின்ஸை அட்டன் பண்ணணும். ப்ரோக்ராம் கொஷின்ஸ் அவுட்புட்டாக இருந்தாலும், டீபக்காக இருந்தாலும், எரர் ஓரியன்டாக கொஷின்ஸாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் எழுதுனா மட்டுமே தான் நம்மளால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 to 9 சாப்டர்ஸ் இதை நீங்கள் படித்தாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா 15 marks, 15 mark எடுத்தாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ மேக்ஸிமம் 15 1 வேர்டில் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 1 வேர்ட் புக் பேக்கில் இருந்தால் நம்ம கொஷின்ஸ் வரும். ரிமைனிங் கொஷின்ஸ் புக் இன்டீரியர் கொஷின்ஸ். அதாவது இன்டீரியர் கொஷின்னா நம்ம படிக்கிற 5 மார்க்கில் இருந்தால் அந்த 1 வேர்டு இருக்கும், ப்ரோக்ராமிங் ஓரியன்டாக கேட்பாங்க. ஸோ இப்படி தான் பேஸ் பண்ணி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், புக் பேக்கில் இருக்கிற 1 வேர்டை கோத்ரூ பண்ணாலே போதும். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஓகேங்களா, டெக்ஸ்டுவல் 1 மார்க் கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் 1 மார்க் கொஷின்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ப்ராக்டிஸ் 1 மார்க் கொஷின்ஸ் எதுக்குன்னா நீங்கள் அப் டு போர்டு எக்ஸாம் போகிற வரைக்கும் டெக்ஸ்டுவல் கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஷஃபுலாக இருக்கும், அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? என்னென்ன கொஷின்ஸ்லாம் கரெக்டாக நம்ம பண்ணுறோன்றதை போகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்ஜெக்டிவ்ஸ் 1 வேர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிற 2 marks, 3 marks அண்ட் 5 mark கொஷின்ஸை தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் சாப்டர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2 marks எவ்வளோ இருக்குது, 3 marks, 5 marksெலாம் ஒவ்வொரு சாப்டர்லேயும் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் அட்லீஸ்ட் ஒரு 2 டீட்டெயில் தான் நான் கொடுத்துருப்பேன். ஒரு 5 டீட்டெயில், 4 டீட்டெயில் இருக்குன்னா அதில் ஒரு 2 டீட்டெயில் கொடுத்துருப்பேன். 2 டீட்டெயில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு 1 டீட்டெயில் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ நம்ம இந்த கொஷின்ஸை படிக்கும்போது நமக்கு டைம் சேவ் ஆகும். டைம் சேவ் ஆகும்போது நம்ம அடிஷ்னலாக இன்டீரியர் கொஷின்ஸை படிக்கலாம். ஸோ இதெல்லாம் கோத்ரூ பண்ணலான்றதையும் சொல்கிறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் சைட் பை சைடு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட், ஓகேங்களா? ப்ராக்டிக்கல் ஒர்க்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியமில் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டடி மெட்டீரியலில் லாஸ்ட் பேஜில் ப்ராக்டிக்கல் மேனுவல் இருக்குது. அந்த ப்ராக்டிக்கல் மேனுவலில் நீங்கள் உங்கள் ரெக்கார்ட் நோட்டில் எழுதுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதை எப்படி எழுதணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொடுத்துருக்கோம் சேனலில். அதை எல்லாத்தையும் கொஞ்சம் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னா ஒன்லி தியரி ஓரியன்டாக தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராம் கொஷின்ஸ், த நெக்ஸ்ட் அல்காரிதம் ஓரியன்டட் கொஷின்ஸ் இதை தான் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த செஷனில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கை பேஸ் பண்ணி மாடல் ப்ரோக்ராம் கொஷின்ஸ், ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்ட ப்ரோக்ராம் கொஷின்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக நான் அடுத்த செஷனில் நான் கொடுப்பேன்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துருக்கிற 18 chapter இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் தரவாக கோத்ரூ பண்ணாலே டெஃபினட்டாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுன்றது இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது இந்த PDF-ஓட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய வெப்சைட் csknowledgeopener.com வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே PDF-ஆக இருக்குது. வீடியோவை கோத்ரூ பண்ணுங்கள், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இதை நெக்ஸ்ட் நீங்கள் போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எல்லாமே நான் 1 by 1 சேனலில் கன்வே பண்ணிவிட்டு PDF-ஐ நான் அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வெப்சைட்லேயும் போயிட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலான்றதையும் சொல்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, ஓகேங்களா? ஆஃப்லி எக்ஸாம், குவார்ட்டர்லி, மிட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா PDF நீங்கள் கொடுக்கவே இல்லைன்றதை கேட்டிருந்தீங்க. ஏன்னா வெப்சைட் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா PDF எதுவும் கொடுக்கல. அதேமாரி கொஷின்ஸ் வந்து டிஃபர் ஆகும், மிட்டம் நம்ம எடுத்துகிட்டா அந்த கொஷின்ஸ் டிஃபர் ஆகும், ஆஃப்லி எக்ஸாம் டிஃபர் ஆகும். ஸோ இதுமாரி டிஃபர் ஆகும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது சேஞ்ச் ஆகிற போல் இருக்கும். அதனால தான் எப்பயுமே நான் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் போர்டு எக்ஸாமை பேஸ் பண்ணி அப்போ தான் நான் PDF-ஐ கொடுப்பேன்றதை இங்கே நான் சொல்கிறேன்.
The next வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற இந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே போதும், ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். நான் பாஸ் பண்ணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் படிக்கலாம். ஆவரேஜான ஒரு மார்க் நான் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் நீ இதை இங்கே கோத்ரூ பண்ணலாம். ஆனால் சென்டம் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படித்து தான் ஆகணும். இந்த கொஷின்ஸை இம்பார்ட்டன் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸும் கோத்ரூ பண்ணுங்கள். சைட் பை சைட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரோக்ராம் கொஷின்ஸும் நீங்கள் தரவாக கோத்ரூ பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.